பிறந்தான். கந்தன் பேரு சந்து தேவன். சந்து தேவனுக்கு பேச்சம்மாவுக்கு முதல்வனாக பிறந்தேன். நான் பிறந்த 5 வயது பாலகனாக இருக்கும் நேரத்தில் எனது தாயும் தந்தையும், மகளே சென்றுவா பள்ளிக்கு, சென்றுவா பள்ளிக்கு, சென்றுவா சென்றேன் பள்ளிக்கு. அங்கு சென்று எனது பாட வர காரணத்தினால் தந்தையை நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று தெரிவித்தேன். போது என் தாயும் தந்தையும், மகனே நீ பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் இதோ பார் நாம ஆட்டு மாட்டுகள் அவுத்து மேய்த்துவா என்று கண்டிருந்தார்கள். எனது ஆட்டு மாட்டுகள் அவுத்து ஓட்டி சென்றேன் மேய்ப்பதற்காக. அங்கு சென்று சின்ன சிறுவர்களோடு சேர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் மேய்த்த ஆடு மாடுகளான அடுத்து வைத்திருக்கிறேன். அந்த காட்டுக்கு சொந்தவன் தாய் தாழ மாட்டுகிறன் என்று என்னை கேட்டார். ஐயா, இது என்னுடைய மாடுகள் தான், இது என்னுடைய மாடுகள் தான் ஐயா என்று தெரிவித்தேன். அப்பொழுது அந்த காட்டுக்கு சொந்தக்காரன் பார்த்த சிறுபடியாக தெரிகிறான், காட்டுல மாட்ட விட்டதும் இல்லாமல் என்னுடைய மாடுகள் நெஞ்சங்களை ஓடி என் மனம் போன போக்கில், என் கால் போன போக்கில் நடந்து கொண்டே இந்த எப்படி என்றால் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. எங்கேயாவது சென்று ஜனம் அறிந்தவளும் என்னுடைய கண்களுக்கு எங்கேயுமே தண்ணீர் தென்படவில்லை. ஒரு இறந்த மரத்தின் மீது ஏறி பார்த்தேன், ஒரு குளம் ஒன்று கண்டேன். அந்த குளத்துக்கு பேர்தான் ஆறே குளம். அந்த அருகாமையில் கொஞ்சம் போல் சேரு நீர்மாக என்னுடைய கண்களுக்கு தெரிந்தது. முக ஆவலோடு இறங்கி சரக்கு அந்த பாதாள சேத்தில் அகப்பட்டுக் கொண்டு விட்டேன். உடல் முழுவதும் சேத்தில் அகப்பட்டுக் கொண்டது. என்னுடைய சரசு மட்டும்தான் வெளியே இருந்தது. அப்பொழுது அம்மா 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 அப்பா அம்மா 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 யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தி கதறி யாருமே காப்பாதவர்களை அந்த பாஞ்சாலம் குறிச்சு ஆளக்கூடிய 10 மன்னர்கள் காலையில் கதவர் வேட்டையும் மாலையில் முயல வேட்டை ஆடு வருவதான பழக்கமா வழிமார்க்கமாக வந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. தம்பி ஊமத்தோட பாண்டியா சென்று அந்த குளத்தை அறியாமல் அன்றாக சென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது பார்த்தோம் என்றார். அப்பொழுது ஊமத்தோட பாண்டியர் வந்து என்னை பார்த்து விட்டார். பார்த்த உடனே அண்ணா
அண்ணா ஓடி வார்கள், ஓடி வார்கள், யாரும் ஒன்று சிந்திடுவார்கள் என்று சேர்ந்து நாங்கள் கொடுக்கணும். கட்டபொம்மன் ஓமத்தோட இருவரும் என்னை பார்த்தவுடன், தம்பி காப்பாத்த வேண்டும் என்றார். தலையில தாப்பாவை அவித்து வீசினார். புடிந்தேன் அறுவதும் கரை வந்து சேர்ந்த பிறகு, தம்பி நீ எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய தாயின் பேர் என்ன, உன்னுடைய தந்தையின் பேர் என்ன சொல்லப்பா என்றார்கள். அப்பொழுது நான் தெரிவித்தேன், ஐயா இப்பொழுது நீங்கள் தான் என்னை காப்பாற்று, நீங்கள் தான் என் தாய்கள் என்று இழுத்து வைத்தேன். அதற்கு பிறகு என்னை அழைத்து சென்றார்கள். எங்கு அழைத்து சென்றார்கள், பாண்டாள குருசி அரண்மனை அழைத்து சென்றார்கள். அது மட்டுமா, எனக்கு உருளை சோறும் திரளை சோறும் ஊட்டி வளர்த்து நானும் பொழுது மணியாக நடத்து வந்தார்கள். எனக்கு வயது 22 என்ற அத்தமன்கள் 6 பேர்த்து எனக்கு மனமுடித்து வைத்தார். அப்படி இருக்க நேரத்தில் அந்த மாட்டு எரிச்சிருந்த மதுவில் முடிச்ச வளையர்கள் என் தந்தையன் அவர்களை மீட்டிங் என்று அழைத்து அந்த ராமநாதபுரம் எழுவோடு சேர்ந்து அழைத்து வைத்து விட்டார்கள். தப்பித்து வர மார்க்கம் இல்லை. எங்கள் குழந்தாக்கும் சக்கரவி பழகலாம், ஏன் இப்படி தூங்கி விட்டு இருக்காய், உனது தந்தை மருந்துகிறார்கள், நீ அங்கே சென்று உனது தந்தை மருந்து மீட்டு வர வேண்டும் பாடலா என்று எங்கள் குழந்தைக்கும் சக்கரவர்த்தி. அங்கே சென்று என் தந்தை அவர்களை மீட்டு வந்து அவங்க பாஞ்சால வச்சு அரண்மனை வந்து சேர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் நான் மனவர்களுக்கு பிறந்தவர்களா, எனக்குள்ள சேர்த்து போகவில்லை, சென்று எனது பெரிய அடித்தன் கடை கடைத்தவர்களா. அப்பொழுது அந்த தம்ம நாட்டு மறைந்து பெற்ற சேதுபதி மகள் வல்லையம்மான் அந்த மேல்மாடியில் சிறுவனத்துக் கொண்டிருந்தார். ஒரு அரசனை கட்டி ஆறுவதை விட இப்பேற்பட்ட சமுத்திரம் கட்டி சாவுதே மேலன்று என்ன பின்தொடர்ந்து வந்தார். அண்ணவரையும் அழைத்து வந்தேன் பாஞ்சான குறிச்சி. என் தந்தையான அவர்கள் 7வது மனிதராக எனக்கு திருமண முடித்து கூட கோபுரம் கொஞ்சவளாடு நந்தவன பூஞ்சவள அனைத்துமே எனக்கு அமைத்து கொடுத்திருக்காங்க. நான் இந்த வல்ல நாட்டை ஒரு சுற்றா அரசராக வாழ்ந்து வருகிறேன். என்னை விட்டு 5 வினாடி கூட எனது 6 கண்மணி இளையம்மா பிரிந்திருக்க மாட்டாள். இந்த சிறந்த ஏது காரணமோ தெரியவில்லை. ஒருவேளை சேவல் கண்டு மங்களாவில் சேவலுக்கு தீர்ப்பு வைத்துக் கொண்டிருந்தாலும் இருப்பார். நான் அவனை அழைத்து வருகிறேன். ஐயா இருவரும் இறந்தவங்க சொல்லிக் கொடுத்ததுதான் இப்ப பாட போறேன். ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூகும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் காலை நேரம் பாடலை
சின்னடி சமூகம் பா